மேகதாது அணை கட்டும் விஷயத்தில் மத்திய அரசு திமுக அரசின் பேச்சை கேட்பதாக காங்கிரஸ் ஆளும் கர்நாடக மாநில முதலமைச்சர் சித்தராமையா குற்றம் சாட்டியுள்ளார். லோக்சபா தேர்தலை ஒட்டி முதல்வர் சித்தராமையாவும் துணை முதல்வர் டி கே சிவக்குமாரும் உரையாடிய காணொலியை கர்நாடகா காங்கிரஸ் கட்சி தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. அதில் காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்ட மத்திய அரசு அனுமதி கேட்டு காங்கிரஸ் சார்பில் பாத யாத்திரை நடத்தப்பட்டதாக டி கே சிவக்குமார் குறிப்பிடுகிறார். மேலும் மேகதாது அணை கட்ட மத்திய அரசு அனுமதி தரவில்லை எனவும் கர்நாடகா பாஜக தலைவர்கள் நாங்கள் ஆட்சியில் இருந்தால் அணை கட்ட அனுமதி வாங்கி தருவோம் என்று கூறுவதாகவும் சுட்டிக்காட்டினார். இதற்கு பதிலளித்த கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா கர்நாடகாவில் இருந்து 25 பாஜக எம்பிக்கள் மக்களவைக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் சுரேஷை தவிர மற்ற 27 பேரும் கர்நாடகாவின் உரிமைக்காக ஒரு வார்த்தை கூட பேசவில்லை எனவும் குறிப்பிடுகிறார். மத்திய அரசு மனது வைத்தால் மேகதாது திட்டத்தை நிறைவேற்ற முடியும் என கூறிய சித்தராமையா மேகதாது அணை கட்டும் விஷயத்தில் திமுக அரசின் பேச்சை மத்திய அரசு கேட்பதாகவும் தெரிவித்தார்.